ஸோ ஐவல் வணக்கம் வந்து வெல்கம் பேக் டு எஃப்எஃப்டி. யாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க? இது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதான் நம்ம சைபர் தமிழ் அப்புறம் டெக் சேனல் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காரு, ஓகேவா? அந்த டெக் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற அப்துல் கலாம் ஐயா லோகோ வச்சு, அந்த ஒரு ஃபோட்டோ வச்சு கீழே விரித்திரமாக நேம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ வந்து வச்சிருப்பாரு. அந்த லோகோ நம்மளே மொபைலில் எப்படி பண்ணுறதா பார்த்தா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இனிமேல் எக்கச்சக்கமான வீடியோ வரப்போது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா கேளுங்க. நம்ம நிறைய இனிமேல் அதர் யூடியூபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டிப்ஸ் சொல்லிட்டே தான் இருக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 5 வீடியோ, 10 வீடியோ, 15 வீடியோ அந்த மாதிரி அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே லைக்கு, மோட்டிவேட் பண்ணி, சப்ஸ்கிரைபு, கமெண்ட், ஷேர், அது மட்டுமே பண்ணுங்க, ஓகேவா? இது எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சல்லேப் அப்போ ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேவா? நான் வந்து இது பிஎல்பி ஃபைலாகவே தந்திருக்கேன். பிஎல்பி ஃபைல்லாம் என்ன அப்படின்னு தெரியாதவங்க பிஎல்பி ஃபைல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அந்த பிஎல்பி ஃபைலுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். வேறு எக்ஸ்பிளேஷனோட சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? நீங்கள் பிஎல்பி ஃபைல் மட்டும் நீங்கள் ஆட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு தம்ப்னெயில் ஒரு செகண்டில் உங்கள் மொபைலில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க, ஓகேவாங்க? நீங்கள் பிஎல்பி ஃபைல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு செகண்டில் இங்கே இடத்துல இப்படி வர வச்சுக்கலாம். இப்படி வர வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைபர் இருக்குது, இப்போ வந்து என்னோட சேனல் நேம் என்ன, எஃப்எஃப்டினா எஃப்எஃப்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எஃப்எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது தமிழானு இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமர்னு எழுதிக்கிறோம், ஓகேவா? அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு வந்து இந்த இதெல்லாம் தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியும் தர்றேன் ரெண்டு விஷயம், ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ரெண்டு விஷயம் வந்து இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன், ஓகே? இது வந்து பிஎல்பி ஃபைலாக தந்துட்டேன். வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் இருக்குது, பார்த்து எடுத்துவாங்க. இந்த பிஎல்பி ஃபைலுக்கான லிங்க்கு எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஆப்பில் இருக்கும். ஆப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாட்டி அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஆப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு, ஓகேவா கைஸ்? ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பிக்சலே அப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நாலாவதுல போங்க. நாலாவதுல வந்து பார்த்தீங்கன்னா போ மூணாவதுல போங்க கைஸ், ஓகேவா? மூணாவதுல இங்கே சேப்ஸ்னு ஒன்று இருக்குங்க கைஸ், ஓகேவா? இங்கே மூணாவதுல உங்களுக்கு சேப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சேப்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளிக் பண்ணி இந்த ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல, இந்த ஒரு ஆரோ மார்க் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்க, இந்த ஒரு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வட்டம்னா ஒன்று இருக்கும், அந்த வட்டம் கிளிக் பண்ணி இங்கே டிக்னு இருக்குது, அந்த டிக் தந்துடுங்க. டிக் தந்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க, ஓகேவா? பெருசாக பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா போங்க, ஓகேவா? அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கலர்னு இருக்கும், அந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மஞ்சள் கலரில் இருக்கும், ஆரஞ்சு பச்சை எல்லா கலரும் இருக்குது, நீங்கள் இங்கே மஞ்சள் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. வச்சுட்டு டிக் தந்துடுங்க. டிக் தந்துட்டு இங்கே ஸ்டோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், என்னது ஸ்டோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்டோக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் கலர் கரெக்டாக வைக்கணும். ரெட் கலர் வச்சு ஸ்டோக்கு நல்லா வைக்கணும், ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 19-20 வைங்க, பிகாஸ் சைபர் தமிழ் அப்புறம் ஸ்டோக்கு வந்து நல்லா எனேபிள் பண்ணி வச்சிருப்பாரு, ஓகே? இது கிளிக் பண்ணிட்டு நாலாவதுல போங்க, ஓகேவா? இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலாவது நான் போனேன் இல்லை, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதுல போய் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஓகேவா? அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியுங்க, ஓகே? எனக்கு மூணாவதாக இங்கே மூணாவதானு கே அதை கிளிக் பண்ணி இங்கே இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இம்போர்ட் ஆப்ஷனை தந்து நான் வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தந்திருக்கேன், அந்த லிங்க்கும் நம்ம ஆப்பில் தான் இருக்கும். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணுங்க, எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியாட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த அப்துல் கலாம் ஐயா லோகோவை கிளிக் பண்ணி வச்சுருங்க, ஓகேவா? இங்கே வந்து ஒரு நேம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஓகேவா? அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிராப் பண்ணிக்கோங்க, ஓகே? அந்த நேம் வந்து தெரிஞ்சால் நல்லா இருக்கு, அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கோங்க, நான் கிராப் பண்ணுற மாதிரியே கிராப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வட்டம் இருக்குல்ல, இந்த வட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு போட்டுருக்க, பூட்டு போட்டால் ஆட்டாது, ஆடாது, ஓகேவா? இப்போ இந்த அப்துல் கலாம் ஐயா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வைங்க, அவர் வந்து சைடில் தான் வச்சிருப்பாரு, அந்த ஒரு ரீசனால் சைடில் வச்சுட்டேன். இப்போ வந்து இங்கே ஏன்னு இருக்கு பாருங்க, நான் வந்து எல்லாமே உங்களுக்கு ஆரோ மார்க்கும் போட்டு காமிக்கிறேன், ஏன்னு இருக்கா? அந்த ஏல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்கள் சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னிக்கல் தமிழா அப்படின்னு இருக்குன்னா நான் சும்மா நான் சொல்கிறேன், ஓகேவா? டெக்னிக்கல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எலிட்டு, டெக்னிக்கல்னு எலிட்டு நீங்கள் இந்த மாதிரி வைங்க, ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஏலே நீங்கள் கொஞ்சம் தள்ளினீங்கன்னா இங்கே கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் கலரை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள், பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு டிக் தந்துடுங்க. ஃபாண்ட்டு என்ன ஃபாண்ட்னா இங்கே ஏபி ஃபாண்ட்டில் நீங்கள் பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணாலே அவங்களே ஒரு ஃபாண்ட்டு தந்திருப்பாங்க, அந்த ஃபாண்ட்டுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரோ 1 ரெகுலர்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும், ஓகேவா? இந்த ஒரு ஃபாண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணுற ஒரு
ஒரு ஃபாண்ட் கைஸ் ஓகேவா இந்த ஃபாண்ட் வேற எங்கேயும் இல்லை பிக்சல்லே பாப்பில் நார்மலாகவே தந்துருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எழுதிட்டு மறுபடியும் டெக்ஸ்ட் தந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கேமர் டெக்னிக்கல் தமிழா ஆனால் வந்து தமிழான்னு இருக்குன்னா டெக்னிக்கல் தமிழன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஓகேவா அண்ட் உங்கள் சேனலோட நேம் என்னவோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழன் டெக்னிக்கல் தமிழன் எழுதிட்டேன் அதே மாதிரி தான் கைஸ் கலர் போகணும் கலரில் ரெட்டு பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும் பிளாக் கலர் வச்சுட்டு ஏபி ஃபாண்ட்டில் அதே ஃபாண்ட் ஓகேவா அங்கே இருக்கும் அந்த ஆட்ரோ ஒன்று ரெகுலர் ஃபாண்ட்னு ஒன்று இருக்கா அந்த ஒரு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுருங்க ஓகேவா கைஸ் ஸோ ஓகே அதாவது ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைபர் தமிழா ப்ரோட லோகோ ரெடி பண்ணியாச்சு ஓகேவா நீங்கள் இப்படி இது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ செட் பண்ணணும் ரவுண்டு வைக்கணும் ஸ்டோக்கு வைக்கணும் எழுதணும் எதுவுமே தேவையில்லை நான் பிஎல்பி ஃபைலாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்கேன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறதுன்னு தெரியாட்டி தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா கைஸ் இனிமேல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தமிழ் கற்போம் தமிழை காப்போம் எதுக்குன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைபர் தமிழா ப்ரோ தான் வீடியோ போட்டிருக்கோம் அவர் மாதிரியே நம்ம அவுட்ரோவும் தந்துடலாம் நம்ம அவுட்ரோன்னு தந்துடலாம் டாட்டா வாய்ஸ் யூ பை கேஸ் நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடலான்னு இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காம